ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியஸ்டு மொமெண்ட்டு வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது கொஞ்ச வாரங்களுக்கு முன்பதாக எங்களுடைய மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு திரும்பமாக வந்து அது எங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துச்சு ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்காங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி உங்களுடைய பெனிஃபிட்காக இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் வாரங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பர்சனல் விஷயமாக சென்னையிலேருந்து வெளியே அவுட் சைட் சிட்டி நாங்கள் போயிருந்தோம் ஸோ போன இடத்துல தான் எங்களுடைய மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதை நாங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தோம் என்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுன்றது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ முதலாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் மிஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய ஃபோனை வாங்கி அதில் வந்து கூகுளில் போய்ட்டு ஃபைன் மை டிவைஸை நம்ம ப்ரௌஸ் பண்ணணும் ஸோ நம்ம அதில் ப்ரவுஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடன்ஷியல்ஸ் கேட்கும் ஸோ இந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வாங்கின உடனே நம்ம சைன்இன் பண்ணுவோம் அப்போ தான் வந்து நம்மளால் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுனால் இதில் இன்புட் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா அது வந்து நம்மளை இன்னொரு பேஜுக்கு கொண்டு போகும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைஸ் பேர் காட்டும் அதாவது ரெட்மையா சாம்சங்காக ஓப்போவா என் அந்த மாதிரி ஃபோன் பேரை காட்டி நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கும் சீனும் காட்டும் அடுத்ததாக கீழே லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே சவுண்ட் செக்யூர் டிவைஸ் எரேசர் டிவைஸுன்னு காட்டும் ஸோ இந்த ப்ளே சவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து ரிங் போகும் ஸோ நம்ம ஃபோன் தவறுதெல்லாம் பக்கத்தில் தான் எங்கேயாவது வச்சுருக்கோம்னா இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது செக்யூரி டிவைஸ் ஒரு வேறு நம்மளுடைய ஃபோனை மற்றவங்க யாராவது மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் இந்த ஃபோன் இது தான் நீங்கள் திரும்ப இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு செக்யூர் டிவைஸ் கிளிக் பண்ணணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் டிவைஸ் ஒரு வேலை நம்மளுடைய ஃபோனில் முக்கியமான டேட்டாஸ் இருக்குது அது வந்து ஃபோனை எடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இல்லை ஃபோன் நம்மளுக்கு கையில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த எரேசர் டிவைஸ் கொடுத்தோம்னா ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆகிடும் ஆனால் எங்களுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா இது மூணுமே எங்களுக்கு கை கொடுக்கல ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்தவன் இமீடியேட்டாக ஃபோனை வந்து ஃபார்மேட் பண்ணிட்டான் ஸோ ஃபோனை ஃபார்மட் பண்ணனால அது சைன்இன் ஆன எல்லா அக்கௌண்ட்ஸுமே சைன் அவுட் ஆகி அவுட் ஆஃப் சிங்க்கில் வந்துருச்சு அடுத்ததாக நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய ஐஎம்ஐ நம்பர் வச்சு நம்ம ட்ராக் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் ஸோ அந்த ஐஎம்ஐ நம்பர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்குமே வந்து ஐஎம்ஐ நம்பர் இருக்கும் இது யூனிக்காக தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபோனுக்கு இருக்கிற ஐஎம்ஐ நம்பர் வந்து இன்னொரு நம்பர் இருக்கா இருக்காது இது மூலமாக நம்ம வந்து ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒன்ஸ் வந்து மொபைல் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐஎம்ஐ வந்து டிவைஸை வந்து நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து காட்டி கொடுத்துரும் ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது மொபைல் பில் ஸோ நம்ம ஃபோன் வாங்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபோனுடைய பேர் போட்டிருக்கும் அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்போனா ஓப்போன் போட்டு எவ்வளோ எவ்வளோ சைஸு எவ்வளோ ரேம் இருக்குது அந்த அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷனெலாம் போட்டதை விட கூட பார்த்தீங்க அப்படின்னா அது மேலேயே வந்து ஐஎம்ஐ நம்பரும் போட்டிருக்கும் ஸோ நான் என்னுடைய பழக்கத்தில் வந்து நான் எப்போயுமே எல்லா பொருளுக்குமே நான் பில் போட்டு தான் வாங்குவேன் ஸோ வாங்குகிற பில்லை நான் வந்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருவேன் ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த மந்த் எண்டில் என்னுடைய வரவு செலவு கணக்குகளை பார்க்கறதுக்காக நான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணுறது உண்டு ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து வைக்க போய் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த இந்த இன்ஃபர்மேஷன் நான் எனக்கு இருந்துச்சு ஸோ அது மூலமாக நான் என்ன பண்ணேன்னா ஐஎம்ஐ நம்பரை நான் வந்து எடுத்து வச்சேன் ஸோ ஒரு வேலை நான் இந்த மொபைல் பில் வச்சு இல்லைன்னா என்னோடய ஐஐ நம்பர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதோட கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸோ ஃபோனோட பேக்லேயுமே வந்து ஐஎம்ஐ நம்பர் வந்து பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போகணுன்னா அபோவுட் ஃபோனில் நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் ஐஎம்ஐ நம்பர் காட்டும் ஸோ அண்ட் அகெயின் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் மிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்ய முடியாது ஸோ ஃபோன் வாங்கின உடனே நம்ம ஒரு பிரிகாஷனாக இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் ஆஷ் ஜீரோ சிக்ஸ் ஆஷ் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி ரன் ஆகி ஐஎம்ஐ கோடு வந்து நம்மளுக்கு பாப்பில் காட்டும் ஸோ நம்ம என்னுடைய கேஸில் வந்து பாயிண்ட் நம்பர் டூ அண்ட் த்ரீ செய்ய முடியாது காரணம் என்னுடைய ஃபோன் வந்து ஆல்ரெடி மிஸ் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா என்னுடைய மொபைல் பில்லை நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் அதை அதை எடுத்தேன் ரெண்டாவது வந்து என்னுடைய இன்னொரு ஃபோனில் நான் அந்த ஃபோனை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து பின்னாடி அந்த பேக்கில் வந்து அந்த ஃபோனுடைய ஐஎம்ஐ நம்பர் இருந்துச்சு ஸோ அது மூலமாக என்ன பண்ணிட்டேன்னா நான் ஃபோனுடைய ஐஎம்ஐ நம்பரை எடுத்து வச்சுட்டேன் ஸோ ஒன்ஸ் நம்ம ஐஎம்ஐ நம்பர் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியாது ஸோ நான் என்ன பண்ணேன்னா அடுத்த ஸ்டெப்பாக ஆன்லைனில் வந்து ஒரு ஒரு ஃபைல் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சர்வீஸில் இந்த இ சர்வீஸ் டிஎன் போலீஸ் டாட் கவ் டாட் இன்லில் போயிட்டு சர்வ் பண்ணி அதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த லிங்க்கு நீங்கள் போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மூணு லைன் போட்ட ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் கீழே வந்து நிறைய பாப்பப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே வரும் அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன் சர்வீசஸ் ஃப்ரீ அகெயின் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறையா டேப் ஓப்பன் ஆகும் அதில் ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போய் நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ கீழேயே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணா ஃபோன் தொலைச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணி பார்த்தீங்க தான் எங்கேயாவது கிடைக்கும் நம்பிக்கையில் இருந்தேன் அது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆன்லைன் ரிஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும் நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் நம்ம அட்ரெஸ்ஸு அண்ட் மொபைல் நம்பர் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா இதில் தான் வந்து அவங்க நம்மளுக்கு திரும்ப இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக அடுத்து இமெயில் ஐடி அடுத்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா மொபைல் தெஃப்ட்டு நான் கொடுத்துருந்தேன் அடுத்த டேட் ஆஃப் அக்கரன்ஸ் எங்கே என்றைக்கு நடந்துச்சு எங்க என்னைக்கு வந்து தெஃப்ட் ஆகிடுச்சு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அடுத்து டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து ஒரு குட்டியாக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அதாவது ஒரு ஒரு ஷார்ட்டாக வந்து ஃபோன் எங்கே தொலைச்சோம் எப்போ தொலைச்சோம் கடைசியாக எங்கே பார்த்து இன்ஃபர்மேஷன் நம்மளை கொடுத்துடலாம் அடுத்து டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய ஐஏம்ஏ நம்பர் அண்ட் வந்து ஆதார் கார்டு செராக்ஸ் அண்ட் ஃபோனுடைய மொபைல் பில் இது இருக்கணும் அடுத்து செக்யூரிட்டி கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னா ஒரு மொபைல் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும் அந்த ஜென்ரேட் ஆன கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து நம்ம இன்புட் கொடுத்துருந்த அந்த மொபைல் நம்பருடைய ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸாக ரிசீவ் ஆகும் ஸோ நம்ம அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோன்னா திரும்பவும் நம்ம அந்த கவர்மெண்ட் சைட்டுக்கு போய் நம்ம இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அங்கே நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து நம்ம அந்த இன்புட் அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை நம்ம கொடுத்தோன்னா திரும்பவும் அது சர்ச் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ என்னுடைய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து அந்த ஸ்டேட்டஸ் மாறாமல் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் தேர்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு மாறிச்சு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபோன் தொலைஞ்ச அந்த இடத்துல அதாவது நாங்கள் போன அவுட் சைடு சிட்டியில் அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அந்த மொபைல் பில்லு ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ திருமணம் என்ன பண்ணியிருந்தேன்னா திருமண சென்னையிலேருந்து நாங்கள் அங்கே அந்த இடத்துக்கு நாங்கள் இங்கே ஃபோனை மிஸ் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த சிஎஸ்ஆர் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஃபோன் பில்லு ஐஎம்ஐ நம்பர் நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்த அந்த பிரிண்ட் அவுட் ஃபார்மு எடுத்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி அதில் வந்து நம்ம எப்போ நம்ம ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு நம்ம யார் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எந்த இடத்துல தொலைச்சோன்ற போன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவங்க அதில் அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து இன்ஸ்பெக்டர் சார் வந்து சைன் பண்ணிருப்பாங்க அவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த சிஎஸ்ஆர் இன்னொரு காப்பியை நம்மள்ட்ட கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா ரிசீவ் த சிஎஸ்ஆர் ஃபார்ம்னு அதில் மேலே லெட்டர் போட்டிருக்கோம் அதில் எழுதியிருப்பாங்க அது கீழே வந்து நம்ம அந்த சிஎஸ்ஆராக வாங்கிட்டோன்ற ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் காப்பியை நம்ம வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம அவங்கள்ட்டையும் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம் ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபோன் தொலைஞ்சி ஒரு ரெண்டு மூணு நாளில நாங்கள் இந்த விஷயங்களை பண்ணிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து அதை அது அப்படியே நான் வந்து ஒரு இதுவாக சொல்லி போது கிடைக்கணுன்ற மாதிரி நாங்கள் வந்து விட்டுட்டோம் ஆனால் வந்து கொஞ்சம் மனசில் வந்து திரும்ப கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு ஸோ நம்ம திரும்ப என்ன பண்ணோன்னா அந்த சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸை நான் ஆல்ரெடி நம்ம அந்த பார்த்த அந்த கவர்மெண்ட் சைட்லேயே போய் நம்ம சிஎஸ்ஆர் நம்பர் கொடுத்தோம்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் ஸோ ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே தான் இருந்துச்சு எந்த சேஞ்சஸும் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு எங்களுக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு கால் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய மொபைல் வந்து கிடைச்சிருச்சு நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிக்கங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எங்களுக்கு வந்து அது நம்பவே முடியல காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும் அது சரி கிடச்சா கிடைக்கணுன்ற மாதிரி கொடுத்தோம் ஆனால் அது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் கொடுத்துருந்தோம் அவங்க திரும்ப என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் நேரில் வந்து ஃபோனை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ நேரில் வரும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்த அந்த சிஎஸ்ஆர் காப்பி அண்ட் வந்து அந்த இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து நேரில் வாங்கிக்க சொன்னாங்க ஸோ திரும்ப என்ன பண்ணுவோன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க ஸோ என்னமா டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கின அந்த சிஎஸ்ஆர் காப்பி அண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அண்ட் ஆல்ரெடி நம்ம சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இது எதுக்காக அவங்க கேட்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நம்ம தான் நம்ம தான் தொலைச்சிருக்கோம் நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணுன்ற வெரிஃபிகேஷனுக்காக அவங்க கேட்பாங்க யார் வேணாலும் போய் கொடுத்துரு அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க ஸோ திரும்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க வெரிஃபை பண்ணாங்க ஸோ ஃபோன் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தவங்க இவங்க தான் ஸோ இவங்க தான் வந்து ஆதார் கார்டு இந்த ஜெராக்ஸ் இந்த நம்பர் தான் தொலைஞ்சிருக்குன்றதெல்லாம் மேட்ச் பண்ணிவிட்டு ஐஎம்ஐ நம்பர்லாம் மேட்ச் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க சிஎஸ்ஆர்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபோனை வந்து நம்ம கைக்கு வந்து ஹேண்ட் பண்ணாங்க ஸோ ஃபோன் வந்து திரும்ப என்னுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக எனக்கு இருந்துச்சு அதோட சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணியிருந்த அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க மொபைல் பில்லு அண்டு அந்த ஐஎம்ஐ நம்பரு அண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே அவங்க திரும்ப கொடுத்துருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஃபோன் வந்து கிடைக்குன்ற ஒரு ஹோப்பே நான் வந்து இழந்துட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப என் கை கிடைச்சும் போது வந்து கொஞ்சம் ரொம்பவும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் இந்த ஃபோன் தொலைஞ்ச அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என்ன காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட நான் வந்து பன்னெண்டு மாசத்துக்கு நான் வந்து இந்த ஃபோனுக்கு நான் காசு சேர்த்தேன் ஸோ ரூபாய் மாதமா ஆயிரரூபாயிரரூபா சேர்த்து தான் பன்னெண்டு மாதம் கழிச்சு ரூபாய் சேர்த்து இந்த ஃபோனை வாங்கியிருந்தேன் அதோட கூட இந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ஃபோனும் கூட ஸோ இப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ஒரு ஃபோனை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தொலைஞ்சிடுச்சுன்னு நினைச்சபோது ரொம்பவும் வந்து எனக்கு சங்கடமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு கிடச்சிது ஸோ அந்த ஃபோன் கிடச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க அதில் ஒருத்தர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு வந்து என்றைக்கும் வேஸ்ட்டாக போகாது அதை திரும்ப நம்ம கையில் வந்து சேரும்னு ஒரு வார்த்தை வந்து ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க ஸோ அந்த ரிலேட்டிவ் அங்கிள் சொன்ன வார்த்தை வந்து உண்மைதான் ஏன்னா எனக்கு நான் வந்து நான் அந்த ஃபோனை வந்து பன்னெண்டு மாதம் நான் சேர்த்து வச்ச காசை வச்சு வாங்கினது ஸோ அப்படிப்பட்ட ஒரு காசை வந்து அசால்ட்டாக போ போயிடுச்சுன்னு நினைக்கும் போது சங்கடமாக தான் இருந்துச்சு அண்ட் அகெயின் காட்ஸோட கிரேஸ் இல்லாமல் நிச்சயமாக அது கிடச்சிருக்காது அண்ட் திரும்ப இந்த ஃபோன் வந்து என்னுடைய கையில் கிடச்சதுனால நான் ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தேன் அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது போல் இந்த ஃபோனுடைய மொபைல் பில் இருக்க போய் தான் நிறைய என்னால் ஐஎமே நம்பர் ட்ராக் பண்ண முடிஞ்சது ஸோ இதில் வந்து நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் ஸோ நம்ம வாங்குற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதை வந்து அசால்ட்டாக நம்ம வந்து எடுத்து விட்டுறாமல் அதை நம்ம பில்லெல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா இந்த மாதிரியான அன்எக்பெக்டட் சுச்சுவேஷனுக்கு நிச்சயமாக அது யூஸ் ஆகும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது நீங்களும் வந்து நான் ஒருவேளை உங்க மொபைல் மிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி